எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த சத் சங்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வளரத்துக்காகவும் ஒரு நிறைவான வாழ்க்கைக்காகவும் ஸ்ரீ அம்மா பகவான் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா நிறைவு. நம்ம எல்லாருமே நிறைவான வாழ்க்கையை வாழணும்னா இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். எப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நிறைவு என்பது கிடைக்கும்னா ரெண்டு சுகங்களை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு நிறைவு என்பது கிடைக்கும். அது என்ன அப்படின்னா இகம், இன்னொன்னு பரம். இகம் என்பது இந்த உலகத்திற்கு தேவையான தேவைகள், பரம் என்பது ஆன்மீக தேவைகள்னு நம்ம சொல்லி சொல்லலாம். இன்றைக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு தேவையான தேவைகள் பூர்த்தி அடையும் போது இயல்பாவே நம்ம எல்லாரும் கூட பரத்தை நோக்கி போக ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில பரம் ஆன்மீக தேவைகள் பூர்த்தி அடையும் போது இயல்பாவே இந்த உலக தேவைகள் கூட பூர்த்தி அடையும். அதனாலதான் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு ரெண்டுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இகப்பர சுகம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க பாருங்க. இகத்திலையும் நமக்கு நல்ல சுகம் இருக்கணும், பரமான ஆன்மீக அனுபவங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அம்மா பகவான் நமக்கு அருள் கொடுக்கறாங்க. சோ ஒவ்வொரு வாரமும் நடக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இகத்துக்கான ஒரு ஞானமும் பரத்துக்கான ஒரு ஞானமும் பார்ப்போம். சோ இன்றைக்கு இகத்துக்கோட ஞானம் என்ன? இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லாரும் பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா COVID-19 இல்ல ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்பது. எல்லாருமே இந்த மன அழுத்தத்தை பத்தி பேசுறாங்க. சின்ன குழந்தை பேசுறாங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க பேசுறாங்க, காலேஜுக்கு போற யூத்ஸ் பேசுறாங்க, வேலைக்கு போறவங்க பேசுறாங்க, வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம பிசினஸ்ல இருக்கவங்க பேசுறாங்க, வயதானவங்க கூட பேசுறாங்க. எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம் என்பது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு அழுத்தமாவே இருக்கு. எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியல. இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்றதும் நமக்கு தெரியல. சோ இப்போ நமக்கு ஸ்ரீ பகவான் இந்த மன அழுத்தம் என்பது எதனால உருவாகுது, இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்றத சொல்லி கொடுக்க போறாங்க. ஸ்ரீ பகவான் கொடுக்குற ஞானத்தை எல்லாரும் கூட பவித்திரமான முறையில உட்கார்ந்து கவனமா கேளுங்க. Stress is a condition involving demand on physical or mental energy. This demand on mind-body occurs when you try to cope with incessant changes in life. It covers a huge range of phenomena, from mild irritation to the kind of severe problems that might result in a real breakdown of health. Signs of stress may be cognitive, emotional, physical, or behavioral. Though stress is synonymous with a negative condition, a total stress-free life is not synonymous to growth and progress in an individual's life. For any growth to happen, there must be a certain amount of pressure to stretch beyond your normal capabilities. And you can find pressure in every aspect of this creation, leading to a newer form of existence. Universe is a movement, and to move, you need force or pressure. If there were no pressure, would water be absorbed from the soil by the roots? If there were no pressure, would a child be born? Stress is a pressure that nature or universe creates to push you to the next level of growth. Hence, an optimal stress is always essential. But today, the curse of modern society is immense psychological pressure, and this is precisely because of a transitional shift happening from one civilization to another at a rapid pace. The emergence of the new and the termination of the old is creating great stress. There is an accelerated change in every sphere. People who are not able to adapt to the new are put through enormous stress. However, the demand of the hour is not only to equip yourself
with new skills, but also to work on the integration of the families. A healthy family system would certainly provide you the strength, the intelligence, and an appropriate emotional state to withstand these challenging times. Therefore, focus on improving your family relationships. ஸ்ரீ பகவான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் என்பது, அழுத்தம் என்பது நம்மளுடைய ஒரு நிலை. இது நம்மளுடைய உடல் மற்றும் மன சக்தி மேல ஒரு அழுத்தம்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏன் இந்த மன அழுத்தம் என்பது இருக்கு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில இடைவிடாத மாற்றங்களை சமாளிக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யும் போது நம்ம உடல்லையும் நம்ம மனதிலையும் ஏற்படுறதா இந்த அழுத்தம்னு நம்ம சொல்றோம். இந்த அழுத்தம் என்பது ஒரு சின்ன எரிச்சல்ல இருந்து ஆரம்பிச்சு இது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா, நமக்கு பெரிய ஒரு நோயை கூட உருவாக்குறதுக்கு காரணமா இருக்க முடியும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அறிவுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உணர்ச்சிகளுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உடலுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலையில பாருங்களேன், உள்ளுக்குள்ள எவ்வளவோ ஒரு மன போராட்டம், ஒரு மன அழுத்தம் என்பது இருக்கு. இந்த மன அழுத்தம் என்பதே ஒரு எதிர்மறையான நிலை. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அழுத்தம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத, ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும்னா, வளர்ச்சி என்பது வரணும்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கணும். வளர்ச்சி என்பது எப்ப ஏற்படும்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட அளவாவது அந்த அழுத்தம் என்பது இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த சாதாரண நிலையிலிருந்து இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும். சோ ஸ்ரீ பகவான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிருஷ்டியில எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அம்சத்திலையும் நமக்கு ப்ரெஷர் இருக்கு. ஏதோ ஒண்ணு புதுசா நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா, புதுசா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது விதமான மாற்றங்கள் வரணும்னா, இந்த ஸ்ட்ரெஸ் என்பது தேவையானது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு அசைவுள்ள ஒரு பொருள். ஏதாவது ஒன்று அசையணும்னா, நகரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ரெஷர் என்பது இருக்கணும். இன்னைக்கு ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொன்னா, வேர்களால இந்த பூமியிலிருந்து தண்ணியை இழுக்க முடியுமா? அழுத்தம் என்பது இல்லைன்னா, ஒரு குழந்தை தாயோடைய கருவிலிருந்து வெளியில வர முடியுமா? இந்த அழுத்தம் என்பது இயற்கை அல்லது பிரபஞ்சத்தால நம்ம அடுத்த நிலைக்கு போக 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 வேண்டியதுக்காக, அல்லது நம்மளை தள்ளக்கூடியதுக்காக போடப்பட்டது. அதனால ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு போதுமான அளவு அழுத்தம் என்பது இருக்கணும். அவங்களால அனுபவிக்கக்கூடிய அந்த உகந்த அழுத்தம் என்பது இருக்கணும். ஆனா இன்னைக்கு நவீன சமுதாயத்துடைய ஒரு சாபம் என்னன்னா, மனிதனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எதனால அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாகரிகத்திலிருந்து இன்னொரு நாகரிகத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம, பழச விட்டுட்டு புதுச தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் சொல்ல முடியாத அளவுக்கு வேகமான மாற்றங்கள். இந்த புது புது மாற்றங்களை மக்களால ஏத்துக்க முடியல. அதனால உள்ளுக்குள்ள ரொம்ப அதிகமான ஒரு மன அழுத்தம் என்பது இருக்கு. இந்த சமயத்துக்கு தேவையானது, நம்ம புது புது கலைகளை திறமைகளை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை, குடும்பத்துல ஒற்றுமை என்பது தேவையானது. எந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கோ, எந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கோ, அப்பேற்பட்ட ஒரு குடும்ப உறவுகள் உங்களுக்கு பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும், வரப்போற சவால்களை சந்திக்கக்கூடிய சரியான மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். அதனால ஸ்ரீ பகவான் நமக்கு சொல்றாங்க, இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது திடமான உறவு முறைகள். உங்க உறவு முறைகளை நீங்க மேம்படுத்துறது மேல கவனம் செலுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஸ்ரீ பகவான் பேசினதுல இருந்து மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது என்ன? முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மன அழுத்தம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில இடைவிடாத மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு.
இந்த மாற்றங்களை நம்ம தொடர்ந்து சமாளிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த சமாளிக்கிறதுக்காக முயற்சி செய்யறோம் பாருங்க, அதுதான் நம்ம மன அழுத்தம்னு சொல்றோம். இன்னைக்கு மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை யாராவது எதிர்பார்த்தா கிடைக்குமா? முடியாது. ஏன்னா வாழ்க்கையே, உலகமே, பிரபஞ்சமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாற்றங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது காரணம் வந்து ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு சொல்றாங்க, வாழ்க்கையில நமக்கு அடுத்த நிலை வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா, இயற்கை அல்லது பிரபஞ்சம் நமக்குள்ள நம்மளை அடுத்த நிலைக்கு தள்ளுறதுக்காக போடப்பட்ட அழுத்தத்தை தான் இந்த அழுத்தம்னு சொல்றோம், இந்த மன அழுத்தம்னு சொல்லலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா, ஒரு குறிப்பிட்ட நமக்கு உகந்த சரியான ஒரு அழுத்தம் என்பது இருக்கணும், இல்லனா வளர்ச்சி என்பது ஏற்பட முடியாது. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வாழ்க்கை வேணும், இது எல்லாருக்கும் கனவு, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு, ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஸ்ரீ பகவான் நமக்கு சொல்றாங்க. ஓரளவுக்காவது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்பது இருக்கணும், ஆனா நம்ம எல்லாருடைய ஆசை ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வாழ்க்கை வாழணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. இப்ப பாருங்க, ஒரு பூமியிலிருந்து ஒரு விதை முளைச்சுக்கிட்டு செடியா வரணும்னா எவ்வளோ அழுத்தம் அங்க இருக்கு. அந்த அழுத்தத்துலதான அந்த செடி என்பது முளைக்குது. அழுத்தம் இல்லைன்னா வர முடியுமா? ஒரு வேர் மண்ணுல இருந்து தண்ணிய உறிஞ்சிக்கணும்னா அதுக்கு தேவையானது அங்க அழுத்தம் இருக்கு. ஒரு குழந்தை தாயோடைய கருவுல இருந்து வெளியில வரணும்னா அங்க அழுத்தம் இருக்கு. பிரஷரே இல்லாத ஒரு உலகம், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு உலகம் இல்ல. அது மனரீதியானதோ உடல் ரீதியானதோ ஏதோ ஒண்ணு இருக்கிறது மூலமா தான் அங்க வளர்ச்சி என்பது சிருஷ்டியில இருக்கு, முன்னேற்றம் என்பது இருக்கு. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு வேலை செய்துட்டு இருக்கீங்க, ஒரு பாஸ் ப்ரெஷர் கொடுத்தாதான் உங்க திறமை வெளியில வர முடியும், அது மூலமா உங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்டோ அல்லது உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ கிடைக்க முடியும். ஒரு குழந்தைக்கு அல்லது படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் நான் படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு ஆசை வரும். அதனால ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல இந்த இந்த மாற்றங்கள் ரொம்ப வேகமா இருக்கிறதுனால இதை நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு போராட்டம். ஒரு நாகரிகத்திலிருந்து நம்ம எல்லாரும் இன்னொரு நாகரிகத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால, பழசை விட்டுட்டு புதுசை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் என்பது அதிகமாயிருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்க போதோ தெரியாது. பல பேருக்கு வேலை இல்லாம இருக்கு, பல கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சதோ இத்தனை நாள் அதை விட்டுட்டு புதுசான ஒரு விஷயத்துக்கு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சமயத்துல நமக்குள்ள ரொம்பவே அதிகமான போராட்டம் இருக்கு. அதனால எப்படி இந்த மன அழுத்தத்தை நம்ம சமாளிக்க போறோம்? ஏன்னா இவ்வளோ மாற்றங்கள் வேகமா நடக்குது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே இந்த மாற்றங்களை எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பொருளாதார நலிவு வரும்னு சொல்லி, வேலை இல்லாம போகும் சொல்லி, கம்பெனி மூடப்படும் சொல்லி, வெளியில போனாலே நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. சோ அதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு மன அழுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மன அழுத்தத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது? அதுக்கு ஸ்ரீ பகவான் நமக்கு கொடுத்த ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மன அழுத்தத்தை நம்ம எல்லாரும் சமாளிக்கணும் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, உங்க குடும்ப உறவுகள் மேம்பட வேண்டும். நல்ல உறவுகள், உங்க குடும்பத்தில் இருக்க உறவுகள் நல்லா முன்னேறணும், அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். சோ எப்படி இந்த உறவுகளை நம்ம சரிப்படுத்திக்கிறது, இன்னும் எப்படி மேம்படுத்துறது? இந்த உறவுகளை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிறது? இங்க 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு மனைன்னு சொல்லலாம், இன்னொன்னு வீடுன்னு சொல்லலாம். ஒரு ஹவுஸ்ன்றது ஒரு பில்டிங் மட்டும்தான்.
ஆனா வீடு என்பது அங்க மனிதர்கள் இருக்கிறது, அது நமக்கு சொந்தமானன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. இன்னைக்கு உங்க எல்லாருடைய ஹவுஸ் கூட ஒரு ஹோமா, ஒரு வீடா மாறணும். வீடா மாறணும்னா அதுக்கு உங்க உறவுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த உறவுகளை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிறது, இதை எப்படி நம்ம மேம்படுத்துறது, இதற்கு ஸ்ரீ பகவானுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கலாம். ஸ்ரீ பகவான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் மற்றவர் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது போன்றே நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். நீங்கள் மற்றவர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது போன்றே நீங்களும் அவர்களுக்கு அதை செய்யக்கூடாது. இந்த மகா வாக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீ பகவான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யணும். உங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்ககிட்ட அன்பா இருக்கணும், ஒரு அரவணைப்பா இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அவங்களோட அன்பா அரவணைப்பா இருக்கணும். நீங்க சொல்றத எல்லாரும் கேட்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அவங்க சொல்றத நீங்க கேட்கணும். பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் புரிஞ்சுக்கணும், நான் ஏன் அன்பு கொடுக்கணும், அவங்க கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸ்ரீ பகவான் என்ன சொல்றாங்கன்னா, உறவுகளை சரிப்படுத்துறதுக்கு ஒரு சுலபமான வழி, உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட நீங்க என்னெல்லாம் அவங்க உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறீங்களா, நீங்க எல்லாரையும் பாராட்டுங்க. உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா, நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா, வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கௌரவமா நடத்துங்க. என்ன நீங்க உங்க உறவுகள்ல மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க முதல்ல செய்ய ஆரம்பிக்கணும். என்ன கேள்வி வரும், நான் ஏன் செய்யணும், இந்த உறவுகள் திடமாகணும் அப்படின்னா நம்ம தான் முதலாவது படி எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உறவுகள் நல்ல மாற்றம் கிடைக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு இதே தான் எண்ணம், என்னன்னா வீட்டுல யாரும் எனக்கு மதிக்கல, எனக்கு அன்பு கொடுக்கல, என்ன பிடிக்கல, ஒரு மரியாதையா நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ்ல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கணே தவிர நான் யாருக்குமே இதை எதையுமே கொடுத்தது கிடையாது. குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னோட பக்கம் கூட ரொம்ப பெரிய தப்பு இருக்குன்றதை உணர்ந்தாங்க. அது வரைக்கும் அவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, அவங்க கொடுக்கட்டுமே நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த அனுபவத்துக்கு அப்புறம் நான் மாறணும்ன்றது தெரிஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க குடும்பத்துல என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க அதை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து கூட இது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது, உறவுகள் இன்னும் திடமாக ஆரம்பிச்சது. அதே போல அடுத்தது, நீங்கள் மற்றவர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது போன்றே நீங்களும் அவர்களுக்கு அதை செய்யக்கூடாது. இப்போ நீங்க ஒரு காரியம் செய்யறீங்க, அந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு குறை சொல்றாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. அப்போ நீங்க கூட மற்றவர்களோட காரியங்களை குறை சொல்றத நிறுத்துங்க. எரிஞ்சு விழுந்தா உங்களுக்கு பிடிக்கல, அப்ப நீங்க மத்தவங்களை எரிஞ்சு விழாதீங்க. கோவப்பட்டா பிடிக்கல, அப்ப நீங்க மத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் அவங்க செய்தா பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யாதீங்க. இந்த ஞானம் ரொம்ப சுலபமானது, ஆனா இதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால அம்மா பகவான் என்ன சொல்றாங்கன்னா, உறவுகளை திடப்படுத்திக்கிறதுக்கு இதை நீங்க செய்யணும். இதை செய்ய செய்ய நல்ல ஒரு மாற்றம் என்பது வர ஆரம்பிக்கும்னு அம்மா பகவான் சொல்றாங்க. அடுத்தவங்க மாறணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க, நீங்க என்ன செய்யணும்ன்றத பாருங்க. அதனால சுலபமான ஞானம், நம்ம மற்றவர்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்போமோ அதை நம்ம அவங்களுக்கு செய்வோம். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போமோ அதை நம்ம அவங்களுக்கு செய்யாம இருப்போம். இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய உறவுகள் இன்னும் இன்னும் திடமாகறத பார்ப்பீங்க. கோவப்பட்டா பிடிக்காதுன்னா செய்யாதீங்க, திட்டினா பிடிக்காதுன்னா அதை செய்யாதீங்க. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டா உங்க உறவுகள்ல ரொம்ப பெரிய அன்பு ஏற்படுறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்க முதல்ல செய்ய ஆரம்பிங்க.
சோ இப்போ நம்ம சிந்திக்கிற சமயம் இது. சோ முதலாவதா உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மன அழுத்தத்தை நீங்க எப்படி எடை போடுவீங்க? உங்களுடைய மன அழுத்தம் அதிகமா இருக்கா இல்லையா? உங்களுக்கு உகந்ததா, ஆப்டிமலா இருக்கா அல்லது எக்ஸசிவா இருக்கான்றத பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற மன அழுத்தம் உங்களால சந்திக்க கூடியதா இருக்கா அல்லது ரொம்ப அதிகமா இருக்கா? எப்படி அதை நீங்க ரேட் பண்ணுவீங்கன்றத பாருங்க. உங்க உறவுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம கேட்ட இந்த ஞானத்தோட அந்த ஒரு இதுல யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, அதை நீங்க அவங்களுக்கு செய்யறீங்களான்னு பாருங்க. மத்தவங்க எல்லாம் என்ன உங்க செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு நீங்க செய்யாம இருக்கீங்க. இந்த உறவுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு யோசிக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. அந்த சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்வோம்னு இப்ப நீங்க முடிவெடுங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீ அம்மா பகவான் கிட்ட பிரார்த்தனை. அம்மா பகவான் கிட்ட கேப்பீங்க, அம்மா பகவான் வரப்போற இந்த சவாலான சமயங்களை, மன அழுத்தத்தோட இருக்க இந்த சமயங்களை நான் எதிர்கொள்ளணும், அதற்கு உங்களுடைய உதவி வேணும், அது மட்டும் இல்லாம என்னுடைய உறவு முறைகளை மேம்படுத்தி கொடுங்க அம்மா பகவான்னு கேளுங்க. கைகளையும் முன்னாடி ஏந்திப்படி அம்மா பகவான் கிட்ட கேளுங்க. நமஸ்தே நமஸ்தே விபூரிஸ்வரமூர்த்தே, நமஸ்தே நமஸ்தே சிதானந்தமூர்த்தே, நமஸ்தே நமஸ்தே தபோயோகம்ய, நமஸ்தே நமஸ்தே ஸ்ருதிஜானகம்ய, நமஸ்தே நமஸ்தே விபோ விஸ்வமூர்த்தே, நமஸ்தே நமஸ்தே சிதானந்தமூர்த்தே, நமஸ்தே நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் அனுகிரஹீதோஸ்மி, ஸ்ரீ அம்மா பகவான் அனுகிரஹீதோஸ்மி.
श्री अम्मा भगवान अनुग्रहीतोस्मि निदानमा उंगड़े कन्गल तेरंदकला इप्पा अड़ुत्तदा नम्म श्री भगवान नमक कुड़ुत्त इंड़के कुड़ुत्त टेलेग्राम टीचिंग इदु परम कान न्यानम इंद न्यानम एन्नंदा नम्म पाकला इनिक्कु इंद न्यानम ध्यानत्तिर्काग ध्यानम्ना நம்ம அது மேல மெடிடேட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, மனதிற்கு ஒன்றை அடைவதே வெற்றி, மற்றும் வெற்றியின் அனுபவம் எப்போதும் ஒரே மாதிரியானது, அது ஆரம்பத்திலும் அல்லது முடிவிலும் சரி. ஏதோ ஒன்றாக வேண்டும் என்பதின் அனுபவம் எப்பொழுதும் ஒரே மாதிரியானதே, மீண்டும் மீண்டும் அதுவே, மற்றும் புதிதாக எதுவும் இல்லை. வாழ ஆரம்பிக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒன்றாக ஆக வேண்டும் என்ற அனைத்தும் முடிவடைய வேண்டும். தியானம் செய்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிக்கவும். எங்களுடைய தெய்வீக அறுவை சிகிச்சை மூலம் நாங்கள் உங்களை இந்த நிலையில் நிறுத்துவோம். அனைவரையும் நேசிக்கிறேன் ஸ்ரீ பகவான். இப்போ ஸ்ரீ பகவான் பேசின இந்த ஞானத்தை ஒவ்வொரு பாகமா நம்ம பார்க்கலாம். முதலாவது பகவான் சொல்றாங்க, நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன கவனிச்சு பார்க்கணும்? இந்த மனது ஏதோ ஒன்றை அடைவதை தான் வெற்றின்னு சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒன்ன சாதிக்கணும், ஏதோ ஒன்ன அடையணும்னு ஆசை. அதனால ஏதோ வாழ்க்கையில நம்ம ஒன்ன செய்துக்கிட்டே இருக்கோம். சில பேருக்கு படிப்புல வெற்றி வேணும், சில பேருக்கு திருமணத்துல வெற்றி வேணும், பணத்துல வெற்றி வேணும், அல்லது வீடு வியாபாரம் தொழில வெற்றி வேணும்னு ஆசை. இந்த இலக்கை நோக்கி, இந்த குறிக்கோளை நோக்கி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நிலையில இருக்கீங்க, இந்த நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப இருக்கிற இந்த நிலைய நம்ம பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். நம்ம போய் சேர வேண்டிய அந்த நிலையை நம்ம பாயிண்ட் பின்னு சொல்லலாம். இப்ப ஒரு மனிதன் பாயிண்ட் ஏல இருக்கிறவங்க அதே நிலையில இருந்தா அத பீயிங் ஸ்டேட்னு சொல்லுவோம், இருக்கிற ஒரு நிலை. யார் ஒருத்தர் இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, அத ஏதோ ஒன்றாக ஆகணும் நம்ம ஆசைப்படுறோம், அல்லது இங்கிலீஷ்ல பிகமிங்னு சொல்லுவோம். இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனை என்னன்னா, நம்மளால இந்த இருக்கிற நிலையில இருக்க முடியாது. எப்பவும் கூட உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆகணும்ன்ற ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஞானம் உள் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதனால இருக்கிற இடத்த விட்டுட்டு ஏதோ ஒன்னத்தை போய் அடையணும்னு ஆசைப்படுறோம் உள்ளுக்குள்ள. அந்த அடைஞ்சா அதை நம்ம வெற்றின்னு நினைக்கிறோம். அதனால மனிதர்கள் என்ன செய்யறாங்க, வாழ்க்கையில சில லட்சியங்களை சில குறிக்கோளை வச்சுட்டு அதை அடையணும்னு போராடுறாங்க. அந்த மாதிரி நீங்க அடையணும்னு ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது, அதை செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் என்ன? ஆனந்தம் என்ற அனுபவமா இருக்கலாம், குதூகலம் என்ற அனுபவமா இருக்கலாம், அல்லது இதை நான் அடைஞ்சிட்டேன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்ற ஒரு அனுபவமா இருக்கலாம், நான் இன்னும் சீக்கிரமா அதை அடைய போறேன்ற ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமா இருக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒன்னு அடையணும்னு ஆசைப்பட்ட போது அதை அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆனந்தம் வரும். ஸ்ரீ பகவான் இங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி என்னும் அனுபவம் எப்போ ஒரே மாதிரிதான், அது ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி. இப்போ ஒரு காரியத்துல நம்ம அடையணும், அதை வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச போது நமக்கு என்ன சந்தோஷம் இருந்ததோ, அதை முடிச்சதுக்கு அப்புறம் கூட அதே சந்தோஷம்தான் இருக்குன்னு ஸ்ரீ பகவான் சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆரம்பிச்ச போது இருந்த சந்தோஷம் வேற, அந்த அனுபவம் வேற, முடிக்கும் போது இருக்கிற அனுபவம் வேறன்னு நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. ரெண்டு அனுபவமும் ஒண்ணுதான். ஒரு வெற்றிய அடையணும்னு ஆரம்பிக்கும் போது என்ன சந்தோஷம் இருக்கோ, அதை முடிக்கும் போது கூட அதே சந்தோஷம்தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு, நீங்க உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்க போறீங்க. பார்க்க போகும்போது ஒரே சந்தோஷமா இருக்கு,
வா இன்னைக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டா, இந்த வரன் நமக்கு அமைஞ்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனீங்க, பாத்தீங்க, பேசுனீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த குடும்பத்தை இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது இருக்கிற சந்தோஷத்துக்கும் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் வர சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா ரெண்டு அனுபவமும் ஒண்ணுதான். இத்தனை நாள் நம்ம அது வேற வேறன்னு நினைச்சோம், ரெண்டும் ஒரே அனுபவம் தான். இப்ப நீங்க கையில பணம் இருக்கு, அதனால ஒரு நகை வாங்கலாம், ஒரு புடவை வாங்கலாம், அல்லது வேற ஏதோ வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. போகும்போது ஆனந்தமா இருக்கு, இன்னைக்கு நான் இதெல்லாம் வாங்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். போய் வாங்கிட்டீங்க, வாங்கினதும் வாங்கி முடிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வருது. வாங்க போறதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷமும் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷம், அந்த அனுபவம் என்பது ரெண்டும் ஒண்ணுதான். ஆரம்பத்துல இருக்கிற அனுபவமும் முடிவில் இருக்கிற அனுபவமும் ஒண்ணுதான். சில நேரங்கள்ல அதோடைய அளவு வித்தியாசப்படலாமே தவிர அனுபவம் ஒண்ணுதான். இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சா ஒரு சந்தோஷம் வந்தது, அதே சந்தோஷம் அதே அனுபவம் தான் நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினதுக்கு அப்புறம் கூட இருக்கிற அனுபவம். இந்த ரெண்டு அனுபவமும் வேற வேற கிடையாது. அதனால ஏதோ ஒன்றாகணும்னு ஆசைப்படும் போது அந்த அனுபவம் ஒரே மாதிரி, அது மட்டும் இல்லாம அந்த அனுபவம் தான் மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில இருக்கு. அது ரிப்பீட் ஆகுது, அங்க எதுவுமே புதுசா ஒண்ணு இல்லை. அங்க அனுபவிக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, நான் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்துட்டேன், அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன், அதை தான் நீங்க வெற்றின்னு சொல்றீங்க. இந்த ஒரு வெற்றிக்காக தான் மனிதர்கள் ஏதோ ஒண்ணு ஆகணும் ஆகணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை அடைஞ்சிட்டா நான் வெற்றி அடைஞ்சிடுவேன். ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த மார்க் வந்துட்டா வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி, காலேஜ்க்கு வந்த போது நல்ல மார்க் வாங்கி நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைச்சிட்டா வெற்றி வந்த மாதிரி, கல்யாணத்துல நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா அதை அடைஞ்சிட்டா வெற்றி வந்த மாதிரி, வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் வந்துட்டா வெற்றி வந்துட்ட மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட ஏதோ ஒரு வெற்றியை நாடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒண்ண அடையணும்னு ஆசைப்படுறோம். இருக்கிற நிலையிலிருந்து ஏதோ ஒரு நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஸ்ரீ பகவான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க பார்க்க சொல்லி சொல்றாங்க, இதை உங்களுக்கே நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல என்ன அனுபவம் இருந்ததோ அந்த வெற்றியோட அனுபவம் முடிவிலும் அதே அனுபவம் தான். அங்க எதுவும் புதுசா இல்லை, இதேதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ வாழ்க்கையில எப்ப நம்ம ஏதோ ஒன்று ஆகணும், அதாவது இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட்டுக்கு பிக்கு போகணும் போகணும்னு போராடிக்கிட்டே இருக்கோமோ அப்ப நம்ம வாழ்க்கைய வாழல. எப்ப ஒரு மனிதன் இந்த பாயிண்ட் ஏலேயே இருக்காங்களோ, எங்கேயும் போகணும்னு போராடாம, அப்பதான் நீங்க வாழ்க்கைய வாழறீங்க. ஏதோ ஒண்ணு ஆகணும்ன்றது முடிவடையும் போதுதான் வாழறதுன்றது ஆரம்பிக்கும். எந்த ஒரு மனிதன் இருக்கிற அந்த நிலையில இருக்காங்களோ அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு இங்கிருந்து எங்கேயோ போகணும் போகணும்னு உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கீங்களோ அதை பிகமிங்னஸ் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கீங்க, வாழல. இந்த ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்க்கைய வாழணும்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று ஆகணும் ஆகணும்ன்ற போராட்டம் நிக்கணும். இதை தியானம் செய்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்டேட்ல ரொம்ப நேரம் ஒரு மனிதனால இருக்க முடியாது. நம்ம ஆசைப்படலாம், ஆனா இந்த பீயிங் ஸ்டேட்ல இருக்கிறதோட இருக்கிறது நம்மளால இருக்க முடியாது. அதனால ஸ்ரீ பகவான் சொல்றாங்க, அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு தெய்வீக அறுவை சிகிச்சை. அந்த சிகிச்சையை யாரு செய்வாங்கன்னா ஸ்ரீ அம்மா பகவான் செய்வாங்க. ஸ்ரீ அம்மா பகவான் செய்யறதுனால அவங்க நமக்கு அந்த நிலையில நம்மளை நிறுத்துவாங்க. அப்போ இது வெறும் ஞானமா இல்லாம உங்க அனுபவமா மாற ஆரம்பிக்கிறத நீங்க பாப்பீங்க. இதுதான் ஸ்ரீ பகவான் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த ஞானம். ஸோ இப்போ எல்லாரும் கூட நம்ம இந்த ஞானத்தை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். எப்படி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று அடையணும்,
அதுதான் இந்த மனதுக்கு வெற்றியா இருக்கு. அந்த ஆரம்பத்திலும் முடிவிலும் அந்த வெற்றியோட அனுபவம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுதான் திரும்ப திரும்ப நடக்குது. அதுல எதுவும் புதுசா இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். சோ இப்போ கண்களை மூடி இந்த ஞானத்தை யோசிச்சு பாருங்க. அம்மா பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அம்மா பகவான், இந்த நிலை, இந்த சத்தியத்தை நான் பார்க்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அம்மா பகவான் கேளுங்க. இதை பார்க்கறதுக்கு கூட ஸ்ரீ அம்மா பகவானுடைய அருள் வேணும். தெய்வீக அறுவை சிகிச்சை நடக்கும் போது இந்த நிலை நம்மளுடைய நிரந்தரமான நிலையா இருக்கும். ஆனா இப்போ எப்படி அந்த மனது ஏதோ ஒன்று அடையணும், அதை தான் வெற்றின்னு பார்க்குது. அந்த அனுபவம் முதல்லையும் கடைசியிலையும் ஒன்றுதான்றத ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு இந்த ஞானத்தை அனுபவமாக கொடுக்கணும், நமக்கு புரிகிற மாதிரி இதை அனுபவமாக கொடுக்கணும்னு சொல்லி அம்மா பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி சொல்லி நிதானமா உங்களுடைய கண்கள் திறந்துக்கலாம். இந்த வாரம் எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய சாதனை இகம் மற்றும் பரம். இகம்க்கு உறவுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஸ்ரீ பகவான் சொன்ன மகா வாக்கியத்தை செய்யறது. பரம்ல இந்த ஞானத்தை நீங்க தியானிக்கிறது. தியானிக்கிறது மட்டும் இல்லாம பகவான் போன வாரம் நமக்கு சொன்ன மாதிரி இதை மனப்பாடம் செய்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அம்மா பகவான் அந்த தெய்வீக அறுவை சிகிச்சை செய்யும் போது, அந்த மிஸ்டிக்கல் சர்ஜரி பண்ணும் போது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த டீச்சிங் எல்லாமே உங்க சொந்த அனுபவமா நீங்க அனுபவிப்பீங்க. சோ இன்றைக்கு இந்த சத்சங் வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்தே. அம்மா பகவான் சரணம்.